Hello friends, Mechanical Department lavarkudiya ME3392 Engineering Materials and Metallurgy EMM solvanga. So in the subject vandu easy ah pass aagala theevana mari important questions la kuduthirukken. So unit esa paakalaanga. First unit 5 kaana important question pathi paathalam. Adukku munadi or small information onnu solliren. In the subject pothuri maximum theory question ah thanga paanga. So maximum padithu vandu solvama da irukum. Adanal kuduthirukka questions nalla padichinga. Ippo vanga unit esa paakalam. First unit 5 porthiriyum. In the ordinance test la vandu motham 3 test irukum. So 3 thai nalla padichinga. இந்த மூணு டெஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் மெக்கானிசம் நல்லா பாருங்கள். மெயினாக என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் அந்த அண்டர்லைன் பண்ணாத அந்த சார்ஃபி ஐசா டெஸ்ட்டு ஸ்லிப் அண்ட் ஸ்பின்னிங் ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இதில் வந்து பாலிமர் சிராமிக்ஸ் காம்போசிட் மொத்தம் மூணு டாபிக்ஸில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதனா ரெண்டு டாபிக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பாலிமரும் சிராமிக்ஸ் நல்லா பாக்குறீங்கன்னா அந்த பாலிமர்ஸில் வரக்கூடிய டைப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஆல் டைப்ஸ் அந்த டைப்லாம் நிறைய கொடுத்துருப்போம். அதோட அப்ளிகேஷன் நல்லா பார்த்துக்கணும். சேம் அதே மாதிரி இந்த செராமிக்ஸில் வரக்கூடிய அந்த கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன் எல்லாம் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மூணு டாப்பிக்ஸில் எதனா ஒரு ரெண்டு டாப்பிக்ஸ் நல்லா தரவாக படிச்சிருங்க. மெயினாக ஒவ்வொரு யூனிட்லேயும் அந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவங்கள கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யூனிட் கண்டிப்பாக கொஞ்சம் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரை நல்லா கொஞ்சம் ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டீல் பேஸ் பண்ணியும் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து அலாய் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது இப்போ வந்து ஸ்டீலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு டூல் ஸ்டீலு அதோட டைப்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதோ ஃபுல்லாக நல்லா படிச்சுங்க. சேம் இதே மாதிரி இப்போ அலாய் படிக்கிறீங்கன்னா அதில் வர இந்த டைட்டானியம் அலாய் மெக்னீஷியம் அலாய் காப்பர் அலாய் அலுமினியம் அலாய் ஏஎல்சி அலாய் ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. இந்த ரெண்டு டாபிக்ஸ்லேயுமே சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் வந்து மேலே ரன் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஷேப் மெமரி அலாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு டூல் ஸ்டீலு எச்எஸ்எல்ஏ ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த மூணாவது கொஸ்டின் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த யூனிட் 2 பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த ஃபோர்த் கொஸ்டின் பொறுத்தவரை இந்த ஃபுல் அனிலிங் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுங்க. மெயினாக அந்த அண்டர்லைன் பண்ணதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா படிச்சுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஸ்டின் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 1 பொறுத்தவரை கொடுத்த அந்த நாலு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாலுத்தையும் நல்லா தேவைப்படுங்க. கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி தான் வரும். இதில் அந்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் கேஸ்ட் ஐயன் கொடுத்துருப்பேன். இதில் வந்து இப்போ ஸ்டீலோட டைப்ஸ் பற்றி கேட்கலாம், அப்படின்னா வந்து கேஸ்ட் ஐயனோட டைப்ஸ் பற்றி கேட்பாங்க. இந்த டைப்ஸ்லேருந்து மேக்ஸிமம் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா எதனா ஒரு 2 டைப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை பர்டிகுலராக எதனா ஒரு 2 டைப்ஸ் அவங்களே ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். ஸோ நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 5 யூனிட்டுக்கான இப்போ கொஸ்டின் எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அதாவது ஒவ்வொரு யூனிட்லேயும் இப்போ நான் கொடுத்த அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேப்பெல்லாம் பாருங்கள், உங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். நான் வேணால் அந்த கொஸ்டின் மேப்பில் வந்து டெலிகிராமோட ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நல்லா படிங்க. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.